வீட்டுக்கிட்ட சந்தேகப்படுற மாதிரி யாருமே இல்ல, நம்புற மாதிரி இல்லையே. டேய், இந்த கிரி எப்படி நம்ம வீட வாட்ச் பண்ண ஆள் போடாம இருந்திருப்பான்? வேற ஏதாவது பிளான் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். வா, உள்ள போய் பாக்கலாம். அட்ரஸ் வா. கேட் வேணா மூடி இருக்கலாம், ஆனா எப்பவுமே மெயின் வாசல் திறந்துதானே இருக்கும். அப்பா, போய் பெல் அடிச்சு பாக்கலாம்ப்பா, வாங்க. இவங்களுக்கு விஷயம் தெரியாம சமாளிக்கணும். நீ மட்டும் வாயை திறந்து எதுவும் பேசிறாத, நான் பாத்துக்கிறேன். கண்ண தொட. அதிசயமா கதவெல்லாம் லாக் பண்ணி வச்சிருக்கீங்க. என்ன உமா, நாங்க யாருமே இல்லைன்னு பாதுகாப்புக்காக கதவு மூடி வச்சிருக்கியா? ஆமாங்க. உள்ள வாங்க, 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 வா நட்ராஜ். கிருஷ்ணர் பசங்களோட வந்துட்டு பொருளிடுறோம். இந்தா பாருங்க. ஐயோ, எஸ்கேப் ஆயிட்டானா? பிரபா, நீ என்னமோ சொல்ல வந்தியடா? ஆமாமா, மறந்தே போட்டு பாருங்க. நேத்து நாங்க நாலு பேரும் அப்பாவை கண்டுபிடிக்கிறதுக்காக கிரி வீட்டுக்கு போனோமா, அங்க நினைக்கிறேன். உமா,
ருத்ரனோட பொண்ணு நந்தினி தான் எங்களை காப்பாத்தின. ரொம்ப தங்கமான பொண்ணுமா நந்தினி. குணத்துல நம்ம வைத்தி மாதிரியும் அக்கா மாதிரியும் தான் இருக்கா. அப்படிலாம் ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்கப்பா. உங்களுக்கு அந்த பொண்ணை பத்திலாம் தெரியாது. அந்த பொண்ணோட குணம் வேற மாதிரி. உனக்கு எப்படி தெரியும்? நானும் நடராஜும் அன்னைக்கு ராமேஸ்வரம் போய் தங்கியிருந்தோம்ல, அப்போ கவனிச்சம்பா. டேய் சரிடா, லேட் ஆகுதுடா. சீக்கிரமா போய் இந்த பாபு வர பிடிக்கணும்ல. போருக்கு போறதுக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கு. ஹே டேய் டேய் டேய், ஏதாவது சாப்பிட்டு போங்கடா. டைம் இல்லமா, அதுக்குலாம் அப்புறமா சாப்பிட்டுக்கறோம். ஆமா, அவந்திகா அண்ணியும் கவிதாவும் எங்க? எங்க போனாங்க? மறந்தே போயிட்டேன். அம்மா சுத்தமா கையில கேஷ் இல்ல, கொஞ்சம் கொடுங்க. இது கொண்டு வர. தல பணம் இங்கே இருக்கு. எவ்வளவு வேணும்? பரவாயில்ல, வச்சுக்கோ. வச்சுக்கோப்பா. மகளா சீக்கிரம் போலாம். சரி, அவனை பிடிக்காம திரும்பவே கூடாது. ஒரு பெரிய போராட்டம் சாதனை மாதிரி இருந்துச்சு. நேத்து நைட்டு நாங்கெல்லாம் உயிரோட பொழைப்போமானே சந்தேகமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு உன் பசங்கள்லாம் அந்த பாபுவை பிடிக்கிறதுக்காக போயிருக்காங்க. நிச்சயமா அவனை பிடிச்சி உங்களை காப்பாத்திடுவாங்க. எப்படியாவது அந்த பாபுவை பிடிச்சி கோர்ட்ல ஆஜர்படுத்திடுவாங்க. நீங்க ஜெயிலுக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது. தேரி மாறு. சரி, நான் முதல்ல குளிச்சிட்டு வரேன், அப்புறம் வந்து காஃபி சாப்பிடுறேன்னு சொல்லு. ஒரு மாதிரி இருக்கு, குளிச்சுட்டு வந்துடுறேன். மாமா உங்க ரூமுக்கு தான் மேல குளிக்க போயிருக்காரு. அவருதான் ரெண்டு பேரும் அடைச்சு வச்சிருக்காங்க. நடராஜ் ரூம்ல அப்படியா? சரி, இருங்க. எங்க போறீங்க? டவலுக்கு வந்து டிரஸ் எடுத்துட்டு வரணும்ல. நான் எடுத்துட்டு வரேங்க, நீங்க போங்க. போங்க போங்க, நான் எடுத்துட்டு வரேன். என்னமா, இங்க வசதியா இல்லங்க? அத நீங்க போங்க, சீக்கிரமா எடுத்துட்டு வா. நான் எடுத்துட்டு வா. ஐயோ, நல்ல வேல காப்பாத்திட்டீங்க. கீழே போங்க, மாமா கூப்பிட்டாலும் கூப்பிட்டு வரீங்க. கடவுளே, மாமா உள்ள வா. அவந்திகா, அத்தை, அத்தை, கவிதா. ஏய், என்ன? இல்ல, அவருக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக. போ, எடுத்துட்டு போ. நல்ல வேலை புருஷன் மட்டும் உள்ள வந்துருதா. அப்படி எல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க.
பசங்களே என் குடும்பத்தையும் ஒண்ணு பண்ணிடாதீங்க. நீங்க சொல்றபடியெல்லாம் நாங்க கேக்குறோம்ல. இதுவரைக்கும் கேட்டுக்கிட்டு தான் இருக்க, இனிமேலும் இதே மாதிரி நடந்துகிட்டா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஜாக்கிரதா போ. போ. எனக்கு வந்த தகவல் ரொம்ப உண்மையானது சார். நாங்க போற தகவல் அவங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு, இல்லைன்னா நிச்சயம் அந்த ஆறு பேரையும் நான் மீட்டிருப்பேன் சார். எனக்கும் இந்த கிரீதரன் ஒரு கிரிமினல் தான் தோணுது. நாம அந்த ஆளுக்கு எதிராக எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கையிலையும் நாம தான் தோத்து போறோம். ரத்னம், அந்த ஆள் என்ன அவ்வளவு பிரில்லியண்டா? பிரில்லியன் கிரிமினல் சார். யோசிச்சு பாருங்க, அந்த உமாக்கா என்ன சொந்த தம்பி மாதிரி தான் பார்ப்பாங்க. எந்த ஒரு பிரச்சனைனாலும் என்ன தேடி தான் ஓடி வருவாங்க சார். ஆனா அவங்களையே நிறைய விஷயங்களை மறைக்க வச்சுட்டாரு. பாவம், அந்த கிருஷ்ண ஃபேமிலியை நினைச்சா தான் ரொம்ப பேத்திட்டிருக்கு. ரொம்ப கொடுமை சார். எங்க அண்ணன் கிட்டதான் உமாக்கா மாமாவையும் பசங்களையும் கடத்திட்டதா, கிரி அடைச்சு வச்சிருக்கதா சொல்லி புலம்பி இருக்காங்க. ஆனா அண்ணன் கூட நான் போனதும் அப்படி எதுவும் சொல்லலன்னு சொல்லி சாதிக்கிறாங்க சார். எங்க அண்ணனுக்கே குழப்பமாயிடுச்சு. மொத்தத்துல அந்த கிரி தான் சார் எல்லா கிரிமினல் வேலையும் பாக்குறாரு. We need to do something, Ratnam. அந்தால இப்படி ஆட விட்டு இருக்க முடியாது. ஒரு பெரிய புத்திசாலி கிரிமினலுக்கு எதிராக போராடுறப்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது இருக்கு சார். என்ன சார் கிரீஸ் இங்க இருக்கு சார்? தெரியல, மேபி நேத்து நடந்த ரைடுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கலாம். உள்ள வர சொல்லுங்க. You, Mr. Giri, நீங்க தான் ஒரு பெரிய கிரிமினல் அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கீங்க. ஒரு போலீஸ் உங்களை சொல்லிக்கிறதுக்கே
எங்களுக்கு அசிங்கமா இருக்கு. தயவு செய்து நீங்க செஞ்சதெல்லாம் ஒத்துக்கிட்டு சரணடைறதுக்கான வழியை பாருங்க. நாங்களா கண்டுபிடிச்சோம், நிச்சயம் உங்களுக்கு அசிங்கமாயிரும். என்ன சார் பேசுறீங்க? இதுவரைக்கும் இந்த ரத்தனம் தான் என்ன கிரிமினல் சொல்லிட்டு இருந்தாரு, இப்ப நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்களா? ரத்தனத்துக்கு என் மேல பழி போடுறதுக்கு மோட்டிவ் இருக்கு சார். ஐ அம் சாரி சார், நீங்களும் இந்த மாதிரி ஆதாரம் இல்லாம என் மேல பழி போடுவீங்கன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலாம். என்ன ஷாக்கிங்கா இருக்கா? நீங்க தான் பல விஷயத்த முன்ன பின்ன தப்பா பண்ணிட்டு தடுமாறிட்டு இருக்கீங்களே. என்ன சார் தடுமாறின? நான் தப்பு பண்ணதுக்கு என்ன சார் ஆதாரம் இருக்கு? அந்த ஒரு விஷயத்தாலதான் நீங்க தப்பிச்சிட்டு இருக்கீங்க, அதனாலதான் நாங்களும் கையை கட்டிட்டு சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன சார் கை கட்டிட்டு இருந்தீங்க? யாரோ ஒரு வேலையத்தவன் சொன்னான்னு சொல்லி மிட் நைட்ல ஒரு குடும்பம் நடத்துற வீட்டுக்குள்ள புகுந்து சர்ச் பண்றதா கை கட்டி நிக்கிறதா? தெரியாம தான் கேக்குறேன், ஏன் வீட்டுக்குள்ள ரைடு நடத்துறதுக்கு பர்மிஷன் கொடுக்கற நீங்க யாரு சார்? கிரிதரன், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். நான் கரெக்டா தான் சார் பேசுறேன். ஏன் வீட்டுக்குள்ள ரைடு பண்றதுக்கான அதிகாரத்தை உங்களுக்கு யார் சார் கொடுத்தது? நான் ஒரு ஐபிஎஸ் ஆபீசர், இவர் ஆஃப்டர் என்னோட ஜூனியர், டிபார்ட்மெண்ட்டும் வேற, டிராஃபிக்ல இருக்காரு. இவர் கையில டீம் கொடுத்து ரைட் பண்ற அதிகாரத்தை எதுக்கு சார் கொடுத்தீங்க? சம்பந்தம் இல்லாத டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஆளை வச்சு ரைட் பண்ண சொன்னது சட்டவிரோதம் இல்லையா? மிஸ்டர் கிரிதரன், ரத்னத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லுங்க சார், என்ன சொல்ல வந்தீங்க? ரத்னத்தை பொறுத்த வரைக்கும் என்னை அழிக்கணும், அதான் அவரோட நோக்கம். நீங்க ஒருத்தர் நேர்மையானவர் நினைச்சா உங்க வீட்டுல ரைடு பண்ண சொல்லி பழக சொல்லுங்க சார். என் வீட்டுக்கு எதுக்கு சார் அனுப்புறீங்க? போலீஸ் போர்ஸோட வந்ததுனாலதான் நான் சும்மா இருந்தேன் சார். ஆனா இப்ப நான் சொல்றேன், ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க சார். What do you mean, கிரிதரன்? This is the limit. சார், என்ன கார்னர் பண்ணி சிக்க வைக்கணும்னு டிபார்ட்மெண்ட்ல நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க சார். ஏன் இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி உங்களை மீறி நான் இந்த பதவிக்கு வந்ததுனால உங்களுக்கு ஈகோ பிரச்சனை சார். இது ரொம்ப தப்பு சார். அடங்கி போறவன் என்னைக்குமே அடங்கி போயிட்டு இருக்க மாட்டான் சார். இன்னொரு தடவை என் மேல சந்தேகப்பட்டு ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்க. என்ன கிரி, என்ன என்னையே மிரட்டுறீங்களா? இல்ல சார், என்ன செய்வேன்னு சொன்னேன். இன்னொரு தடவை இப்படி உள்நோக்கத்தோட நீங்க ஏதாவது நடவடிக்கை எடுத்தா நான் நிச்சயம் உங்க ரெண்டு பேரை பத்தியும் டிஜிபி கிட்ட புகார் பண்ணுவேன் சார். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் சந்திக்க தயாரா இருக்கேன். நான் வரேன் சார். என்ன திமிரு, என்ன நெஞ்சழுத்தம், என்னைய வந்து மிரட்டிட்டு போறான் தாடு. Now I am clear, Ratnam. He is a criminal. இவன் மாமனாரோட செல்வாக்கு வச்சு தான் இவ்வளவு திமுறா பேசிட்டு போறான். இவனை சும்மா விடக்கூடாது. Today is the final day. Ratnam. Yes, sir. Immediately, நீங்க இந்த பாபுவை கேட்ச் பண்ண பாருங்க. அவன் தான் நமக்கு முக்கியமான எவிடன்ஸ். அவனை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றதுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யுங்க. அதுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ I will help you. Come on, go ahead. Thank you, sir. வணக்கம். என்னை யாரும் தெரியுதுங்களா? நான் தான் உங்களோட டிசிபி கிரிதரன். பிரியமானவள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவுக்கு கீழே சப்ஸ்கிரைப்னு வரும், தயவுசெய்து அந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணுங்கள், அது போதும். ரொம்ப நன்றிங்க.